வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்திரேலியா வெற்றியால் வெளியேறிய பாகிஸ்தான் அதிர்ச்சிகள் ரசிகர்கள். அதாவது 2023 ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே சமயம் இலங்கை அணி விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது. இதனால் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் தற்போது அதிரடி மாற்றங்கள் நடந்து இருக்கின்றது. அது என்னவென்று தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணி கடைசி இடத்தில் இருந்த நிலையில் தற்போது முதல் வெற்றியை பெற்றுள்ளதால் அவர்கள் 8வது இடத்திற்கும் முன்னேறியிருக்கிறார்கள். விளையாடிய 3 போட்டியில் 1 வெற்றி 2 தோல்வி என்று 2 புள்ளிகள் என -0.73 ரன் ரேட்டில் இருக்கிறார்கள். விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்விக்கை தழுவியுள்ள இலங்கை அணி தற்போது எந்த புள்ளிகளும் இல்லாமல் -1.53 என்ற அளவில் 9வது இடத்திலும் இருக்கிறார்கள். இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்திலும், நியூசிலாந்து அணி 2வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா அணி 3வது இடத்திலும், பாகிஸ்தான் அணி 4வது இடத்திலும் இருக்கின்றது. இங்கிலாந்து அணி 5வது இடத்திலும், ஆப்கானிஸ்தான் 6வது இடத்திலும், வங்கதேசம் அணி 7வது இடத்திலும் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இலங்கை அணிக்கு இன்னும் 6 போட்டிகள் எஞ்சி இருக்கிறது. இந்த 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால்தான் அரையிறுதி வாய்ப்பு பற்றி யோசிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அப்படி 12 புள்ளிகளை பெற்றால் கூட இலங்கை அணி மற்ற அணிகளை நம்பித்தான் இருக்க முடியும். இதனால் இன்னும் 1 போட்டியில் இலங்கை தோற்றால் கூட அவர்களுடைய உலகக்கோப்பை வாய்ப்பு முடிந்துவிடும். இலங்கை அணி இன்னும் நெதர்லாந்து, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், இந்தியா, வங்கதேசம், நியூசிலாந்து ஆகிய அணிகளை எதிர்கொள்ள உள்ளது. இதில் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து ஆகிய அணிகளை இலங்கை வீழ்த்தும் பட்சத்தில் இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து ஆகிய அணிகளில் ஏதேனும் 2 போட்டிகளாவது இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும். ஆனால் இலங்கை தற்போது உள்ள நிலைமையில் நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தை அவர்கள் வெல்வது கடினமான நிலையாகத்தான் உள்ளது. அதே போல தற்போது ஆஸ்திரேலிய அணியானது தனது முதல் வெற்றியை பெற்று 10வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு வந்துள்ளது. அதே போல புள்ளிப்பட்டியலில் 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் உள்ளது. தற்போது 4வது இடத்திற்கு தான் யார் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. அதற்கு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அணிகள் போட்டி போட்டு வருகிறது. இதில் பாகிஸ்தான் இந்திய அணியிடம் தோற்று தற்போது இலங்கை அணியிடம் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று உள்ளதால் அவர்களது ஃபார்மை வைத்து பார்த்தால் தற்போது 4வது இடத்திற்கு போட்டி போட்டு வருகிறார்கள். அதே போல தற்போதைய சூழலில் பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகளின் ஃபார்மை வைத்து பார்த்தால் இதில் பாகிஸ்தான் அணிதான் பரிதாபமான நிலையில் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணி வெளியேறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெருவீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.